ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இப்பெல்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்ல வதக்க பொறிக்க தாளிக்கன்னு யூஸ் பண்ற கடலெண்ணில இருந்து கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிடுற கடலை மிட்டாய் வரைக்கும் கிங் அப்படின்னாவே அது நம்ம வேர்க்கடலை தான். என்னதான் நம்ம ருசி டேஸ்ட்னு ஆசைக்கு வாங்கியே சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அதுல இருக்கிற ஆரோக்கியம் ரொம்பவே அதிகம்னு சொன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ சத்துக்கள் இருக்க வேர்க்கடலை விதை போடுறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்கிறோம், எவ்வளோ முதலீடு போட்டால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, என்னோட சேர்ந்து வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து விதை பருப்பு போட்டு அறுவடை பண்ணுற வரைக்கும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2.5 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தான் போட போகிறோம். குப்பை கொட்டுறது, உழவு ஓட்டுறது, பாத்தி கட்டுறதுன்னு அந்த வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. விதைப்பருப்புமே பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கருக்கு தேவையான அளவு வாங்கி வச்சாச்சு. ஏக்கருக்கு வந்து ஒரு 50 கிலோன்னு அப்ராக்சிமேட்டாக கணக்கு வச்சு ஒரு 125 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். பருப்புமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மொட்டு மொட்டாக அழகாக இருக்குது. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 115 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம வந்து 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 45-55 கிலோ வரைக்கும் பிடிக்கும். அது வந்து நம்ம போடுறது பொறுத்து இருக்குது. சரி, நம்ம வந்து 50 கிலோ வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 125 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வயல் வந்து ஆல்ரெடி உழவு ஓட்டி பாத்தியில் கட்டிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரே டைமில் 2 ஏக்கரும் போட்டோம்னா டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு வயலும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த வயல் பாருங்கள், ஆல்ரெடி பாத்தி கட்டி பருப்பு போட்டு தண்ணியே கட்டியாச்சு. மேலே வயலில் வந்து இப்போ தான் பருப்பு போட்டுட்ருக்காங்க. கீழே வந்து இப்போ தான் உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவே நமக்கு 2 ஏக்கர் நம்ம பருப்பு போடுறதுக்கே பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே ஆயிரும். இது வந்து மானாவரியே போடல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வயல்காட்டில் தான் போடுறோம். அதனால் வந்து கையில் தான் கொத்தி கொத்தி போடுறாங்க. இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கரும்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றி மாற்றி வெள்ளாமல் வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் தான் கரும்பு ஃபுல்லாகவே அழிச்சிட்டு பாக்கு மரம் வைக்கலாம் அப்படிங்கிற பிளானு. நான் முன்னாடி வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன், நம்ம வந்து பாக்கு கண்ணை வந்து முளைக்க போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. கண்ணு முளைச்ச வர டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாதத்துக்கு மேலே ஆயிரும். சரி, இப்போ வந்து நம்ம கரும்பே திரும்பியும் அடுத்த கட்ட விட்டோம் அப்படின்னா திரும்பியும் அறுவடை பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். ஆனால் நம்ம பாக்கில் வந்து ஊடு பயிராக வந்து வாழை மரம் வச்சு தான் நம்ம வந்து பாக்கு கண் வைக்கிற மாதிரி இருக்கும். சரி, அது வந்து ரொம்ப டைம் இழுத்துரும் அப்படிங்கிறனால தான் கரும்பு ஃபுல்லாகவே அழிச்சிட்டு 3 மாதத்தை நம்ம வந்து வேர்க்கடலை போடலாம் அப்படிங்கிற பிளானு. ஏன்னா 3 மாதத்தில் நம்ம ஃபுல்லாக அறுவடையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வாழை மரம் வைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட நம்ம 1 வருஷத்துலேயே பாக்கு கண் வந்து உள்ள தோட்டத்திலே வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதே நம்ம கரும்பு அறுவடை பண்ணுறோம்னா அதுக்கே 1 வருஷம் ஆயிரும். அதுக்கு மேலே வாழை மரம் 4 மாதம் வச்சு பெருசானதுக்கப்புறம் தான் பாக்கு கண் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமே கணக்காகிற மாதிரி போயிடும். அதனால தான் சரி வந்து இந்த மாதிரி 3 மாதத்தை வெள்ளாமல் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கள்ளக்கொடியெல்லாம் வந்து ஆடு மாடுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறனால அந்த பிளானில் வந்து உள்ளே இறங்கிட்டோம். நம்ம கரும்பெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 2 உலவு ஓட்டணும். மெயினாக வந்து நம்ம எந்த வெள்ளாமல் வைக்கிறோம் அப்படின்னாலும் சாணிக்குப்பை வந்து போடுவாங்க. கொஞ்சம் வந்து ஈல்டு நல்லாயிருக்கும், மண்ணுக்குமே நல்லா உரம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வந்து குப்பை வந்து இந்த டைம் போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தை வெள்ளாமல் தான். அது இல்லாமல் நம்ம வந்து 1 ஏக்கருக்கு வந்து ஒரு 10-15 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் குப்பையெல்லாம் போட்டோம் அப்படின்னா. ஏன்னா இப்போ குப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வந்து கிட்டத்தட்ட 3000 அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம குப்பை வந்து ஃபுல்லாக காடு ஃபுல்லாக இறச்சி விடுறதுக்கு ஆள் கூப்பிடுற மாதிரி இருக்கும். சரி, அதனால் இந்த டைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா கரும்பு போட்டிருந்த காடு தானே ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா அந்த கலப்பு புண்ணாக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட போட சொல்லுவாங்க. வேப்ப முன்னாக்கெலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த புழுப்பூச்சி தாக்கம்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிம்பாங்க. பட் நம்ம வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அதெல்லாமே நம்ம காடு ஃபுல்லாக குப்பை போடுறோம் அப்படின்னாவே ஏக்கருக்கு ஒரு 10,000 மேலேயே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டுனது, உழவு ஓட்டுனது, அது எல்லாமே கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா டிராக்டர் வந்து நம்மக்கிட்டே இருந்ததுனால அந்த கணக்கெலாம் நாங்கள் வைக்கல. பட் நம்ம அதெல்லாமே வந்து ஆள் கூப்பிட்டு செய்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு 5,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பார் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏக்கருக்கு வந்து 3000 அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. இதுவுமே 2 ஏக்கருக்கு ஒரு 7,500 கிட்ட செலவு பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து உழவோட்டின கணக்கு, குப்பை கொட்டின கணக்கு, அதெல்லாமே எதுவும் வைக்கல. அதெல்லாம் கணக்கு வச்சோம் அப்படின்னா ஒரு 25,000 செலவாயிருக்கும். நம்ம வந்து பார்க் கட்டினதுலேருந்து தான் கணக்கு வச்சோம். ஒரு 7,500 ஆயிடுச்சு 2 ஏக்கருக்கு கட்டுறதுக்கு. இது பாருங்கள், அந்த குச்சி மாதிரி வச்சுப்பாங்க, கரெக்டாக அந்த பாத்தி கணக்கு அளவு வச்சு வச்சு அப்படியே கட்டிட்டு வந்துடுவாங்க 2 பேர்.
பாத்தி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னு ரெண்டு நாள்ல கம்ப்ளீட்டா வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. பாத்தி கட்ட கட்டவே நம்ம வந்து பருப்போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து மானாவரியா வந்து பருப்பு போடுறாங்க அப்படின்னா வண்டி யூஸ் பண்ணி போடுவாங்க. நம்ம வந்து வயல்காடு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பாருங்க, கையில வந்து கொத்தி கொத்தி தான் போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்களுமே அதிகமா தேவைப்படுவாங்க, டைமுமே ரொம்ப அதிகமா எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டரை ஏக்கருக்கு பருப்பு போடுறதுக்கு மட்டும் கூலி பாத்தீங்கன்னா ஒரு 8000 ஆயிருக்கும். ஒரு 3-4 நாள் கணக்குலயே போட்டு முடிச்சிட்டாங்க. அது காலையில வெயிலுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. 6:30 வந்தாங்கன்னா 5 மணி வரைக்கும் போடுவாங்க. ஒரு நாள் கூலி வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய். டோட்டலா வந்து ஒரு 8000 ரூபாய் செலவாயிருக்கும் பருப்பு போட்டதுக்கு மட்டும். பருப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரகம் இருக்கு. நம்ம போட்டுட்டு இருக்க ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் 2 நம்பர்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். எப்போவுமே விதைப்பருப்பு வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பார்க்கும் போதே தெரியும், விதைப்பருப்பு அப்படிங்கிறதுனால சளிச்சு ஒரே மாதிரி சைஸில் தான் பொறுக்கி கொடுப்பாங்க. அதே நம்ம தோட்டத்துலேருந்து பருப்பு கொண்டு போய் போடுறோம் வண்டியில் அப்படின்னா அது வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து எல்லா பருப்பும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ விதைப்பருப்பு வாங்கணும் அப்படின்னாலுமே காசு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இதே நம்ம கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா ஒரு 90 ரூபாய் வாங்குறாங்கன்னா விதைப்பருப்பு வந்து ஒரு 115, அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பருப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். ஏன்னா செடி முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது அப்படின்னா தான் நல்லா வேரறங்கி நல்லா காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நமக்கு எல்லா பருப்புமே முளைச்சி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பருப்பு வந்து முளைக்காமையும் போகும். ஆனால் கடலக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கேப் இருக்கணும் அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம், மார்கழி மாதம், மெயினாக வந்து மானாவரியாக ஆடி மாதத்தில் வந்து அதிகமாக போடுவாங்க. அதுவும் இல்லைனா தை மாதத்தில் கூட போடுவாங்க. அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி இந்த மாதங்கள் எல்லாமே வந்து வேர்க்கடலை சாகுபடி பண்ணுவாங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு 4-5 நாள் காய போட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தி கட்டி கடலை போட்டுட்ருக்கோம். அதனால் நம்ம போட்ட உடனே தண்ணி கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சூடு அதிகமாக இருக்கனால வந்து கடலை கொஞ்சம் அந்த சுட்டுடும், அதனால் முளைக்காமல் கூட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கடலை போடும்போதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாத்தி போட்டு முடிக்க முடிக்கவே தண்ணி கட்டிடுவாங்க. இல்லைனா காலையில் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சாயந்தரமாக தண்ணி கட்டிடுவாங்க. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 2-3 நாளில் கடலை ஃபுல்லாக போட்டு தண்ணி கட்டியாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம விதைப்பருப்புலாம் போட்டு ஒரு 3 to 7 நாள்லேயே பார்த்திங்கன்னா எல்லா பருப்புமே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுதுமே சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது. கடலக்காய்க்கு பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு காஞ்சு காஞ்சு தண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு காய் நல்லா பிடிக்கும். ஆனால் நம்மளுது வந்து கொஞ்சம் இஷ்டத்துக்கு மழை வந்துக்கிட்டே தான் இருந்தது. மழை அதிகமாக வந்ததுன்னா கொடி வந்து நல்லா படர ஆரம்பிச்சிடும், உள்ளே வந்து வேரறங்கி காய் அதிகமாக பிடிக்காது அப்படிம்பாங்க. பார்க்கலாம் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத அறுவடும் போது தான் தெரியும். இதுவே பாருங்கள், மேலே வயல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் கீழே வயல் போட்டோம். ஏன்னா கீழே வயலில் வந்து குட்டியாக தான் முளைச்சி வந்திருக்கு. ஆனால் மேலே வந்து நல்லாவே செடி தெரியுது. உங்களுக்கே பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடலை வந்து சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிரும். அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நல்லா காய காய தான் கட்டணும். வாரத்துக்கே ஒரு தண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து தண்ணியே பெருசாக கட்டலை, மழை வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் மழை வரவும் பார்த்திங்கன்னா புல் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே களை வெட்டி மண் வந்து அணைச்சி கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் களை வெட்டுற மாதிரி இருந்தது. ஸோ 90 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் களை வெட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கருக்கு ஒரு 8000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம் 2 டைம் களை வெட்டினதுக்கு. மோஸ்ட்லி நம்ம ஊர் சைடிலலாம் கடலக்காய் போடுறாங்க அப்படின்னாவே அதில் ஊடு பயிராக பச்சை பயிர் போடுவாங்க, இல்லைனா உளுந்து, கொட்டைமுத்து, அது இல்லைனா தட்டைப்பயிர். அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊடு பயிராக போட்டுப்பாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வந்து அங்கங்கே போட்டிருந்தோம். அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த நோய் தாக்கம் தான். அந்த இலை வந்து ஒரு மாதிரி சுருண்டு போன மாதிரி ஆயிரும் கடலக்காய் பொறுத்த வரைக்கும். இல்லைனா அந்த புழு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுமே 2 டைம் மருந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. மருந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கருக்கு ஒரு 8000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். அதுவுமே நம்ம வந்து இயற்கையாகவும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அந்த கெமிக்கல் மருந்தும் கொடுத்துக்கலாம். அது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அதுவுமே நம்ம 2 டைம் கொடுத்தோம். இதுவுமே பாருங்க, அந்த பச்சை பயிர் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா அந்த ஓட்டோட்டே அந்த புழு தாக்கம் வந்து அதிகமாகவே இருந்தது. கடலக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாள் கழித்து ஃபஸ்ட்டு களை வந்து எடுப்பாங்க. அந்த டைமில் வந்து செடியில் பூ பூக்க ஆரம்பிக்கும். அது வந்து பொய்ப்பூ அப்படிம்பாங்க, அந்த பூ வந்து கொட்டிடும். அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் கழித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி பூ வைக்கும்.
நமக்கு வந்து மற்ற வெள்ளாமை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வேர்க்கடலைக்கு வந்து கொஞ்சம் வேலைகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி கட்டுறதுமே நம்ம வந்து நல்லா காய போட்டு கட்டணும் அப்படின்னா போதும். மெயினாக அந்த களை எடுத்து விடணும். இப்போல்லாம் புழுப்பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கனால அதுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு 60 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேலைகள் மட்டும்தான் இருந்தது. ஸோ அடுத்து நம்ம ஒரு 60 டேஸ் கழித்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத. நம்ம பார்க்குமே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ வச்சு ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே முளைச்சி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பாருங்கள், நிறைய கவர் வந்து அப்படியே எம்டியாக தான் கிடக்கும். பார்க்கில் வந்து நம்ம ஒரு 1000 விதை போடுறோம் அப்படின்னா ஒரு 700 to 750 கன்று வந்து முளைச்சி வரும். ஸோ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் முளைச்சி வந்திருக்கு. ஒரு 60 நாள் கழிச்சுலாம் தோட்டத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே பசுமை நிறைந்த இடம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் சாயந்தர டைம்லாம் போயிட்டோம் அப்படின்னா அந்த காற்றுக்கு உள்ளேருந்து வெளியில் வரவே மனசு வராது. அப்படியே நீங்களும் பாருங்கள், ஓவரலாக சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து பருப்பு உள்ளே எந்த அளவுக்கு கல்லக்காக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்மளது இந்த டைம் மழை வந்துக்கிட்டே இருக்கவும் நல்லா கொடி வந்து அடர்த்தியாக தள தள தளன்னு படர்ந்துருக்கு பச்சை பசியேன்னு. ஆனால் உள்ளே காய் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 30 டேஸ் போனால் தெரியும் எந்தளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நம்ம இதை பார்க்கும்போதே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேர் பாருங்கள் அந்தளவுக்கு இறங்கவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு தான் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பச்சை பயிருமே பாருங்கள் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே பாருங்கள் நாட்டு வெண்டைக்காய். ஆனால் இந்த வெரைட்டிலே இப்போ பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இப்போலாம் அதிகமாக பச்சை வெண்டைக்காய் தான் கிடைக்குது. இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு காய் இருந்தால் போதும், ஒரு புளிக்குழம்பே வச்சிடலாம், அவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். கொஞ்சம் குண்டுக்காய் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் நீலக்காய் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கம்மா, இக்கணவர் உலகம் மறந்து உக்காந்துருக்காரு. இயற்கையை இவர் கூட ரசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தோட்டம் வந்து இன்னைக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆனாங்க நிஜமாகவே இந்த கள்ளக்காட்டுக்குள்ளே உட்காந்து பச்சை கல்லக்காவை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு நிஜமாகவே அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 புளிச்சிக்கிற செடியும் இருந்தது. அதுவுமே கொஞ்சம் வீட்டுக்கு வேணும்னு சொல்லி உடச்சிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரிலாம் வெள்ளாமல் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் அப்படியே ஓரத்தில் போட்டுக்கிட்டோன்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்களுமே என்னோட சேர்ந்து அப்படியே இந்த இயற்கையை வந்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக காமிச்சிருந்தேன். ஏன்னா நிஜமாகவே இதெல்லாம் கண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஒரு 90-95 நாள் வந்து அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து அதுக்கு என்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை விதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த க்ரீனிஷாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாறி அப்படியே எல்லோவாக இருக்குது. இப்போது இன்னும் சில இலையெல்லாம் பாருங்களேன் கீழே காஞ்சிருக்கு. வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 90 நாள்லேருந்து 105 நாள் வரைக்கும் அறுவடை பண்ணுவாங்க. அது வந்து அந்த ரகத்தை பொறுத்து அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 95வது நாள் வந்து அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
அதுவும் இந்த வயல்லாம் பாருங்களேன், நல்லாவே காஞ்சிருக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ சூப்பராக அறுவடை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து முன்னாடியே கெஸ் பண்ணியாச்சு, ஏன்னா கொடி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கடலக்காய் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்ட்டு. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே வந்து காய் இருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மூட்டை கணக்கு கூலி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு மூட்டை ஃபுல்லாகவே பறிக்கிறாங்க அப்படின்னா 550 ரூபாய் கூலி. ஆனால் கடலக்காய் வந்து பிடுங்கி பறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். காயே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதே நம்ம மேட்டுக்காட்டில் மானாவரியெல்லாம் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொத்து கொத்தாக காய் இருக்கும். கொடி பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. இதுவே பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டைம் நம்ம தோட்டத்தில் வந்து வேர்க்கடலை போடும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வேலைகள் செஞ்சோம், என்ன முதலீடு போட்டு என்ன லாபம் கிடச்சிது அப்படிங்கிறத. ஏன்னா நமக்கு வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப மழை அதிகமாக வந்ததுனால கொடி படர்ந்துருச்சு, கடலக்காய் வந்து அதிகமாக பிடிக்கல அப்படின்ட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான காய் வந்து பிடுங்கிட்டு வந்துருவாங்க, செடி வந்து பிடுங்கிட்டு வந்துருவாங்க, அப்படியே குட்டானமாக போட்டு பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மூட்டை பறிச்சாங்க அப்படின்னா 550 ரூபாய் கூலி, அவங்கவுங்க கெப்பாசிட்டி பொறுத்து பறிப்பாங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளது காய் வந்து ரொம்ப கம்மி. இதே காய் வந்து செடியில் அதிகமாக இருக்குன்னா அப்படியே ஈஸியாக அப்படி முறுக்கிடுவாங்க, அப்படியே கொட்டிடும். ரொம்ப கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று தான் பறிச்சு போடுற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வராது, நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பொறிப்போம். உங்களுக்கு காய் பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு நார்மலான ஈல்டு அப்படின்னா. நம்மளதுமே வந்து பார்த்தீங்கன்னா கடலக்க ஒரு 6-7 நாள் பறிச்சிருப்பாங்க. அதுவுமே ஆட்கள் வந்து எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அது நடுவில் வர ஒரு நாள் மழை வந்துருச்சு, ஏன்னா மழை வருது அப்படின்னா இன்னுமே சிரமமாக போயிடும், கடலக்கொடியெலாம் நலைய ஆரம்பிச்சிடும். பட் வந்து ரொம்ப கனமழை இல்லை, ஓரளவுக்கு தூறுச்சு அதனால் கொஞ்சம் சமாளிச்சாச்சு. கடலக்காய் வந்து காட்டில் பறிக்க பறிக்க பார்த்திங்கன்னா அப்படியே வந்து களத்தில் கொண்டு போய் காய வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட நம்மளது வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கரில் வந்து கடைசியில் வந்து 51 மூட்டை ஆச்சு. 51 மூட்டை அப்படின்னா நம்ம ஆட்கூலி மட்டும் ஒரு 28,000 கொடுத்துருப்போம் கடலக்காய் வந்து பறிக்கிறதுக்கு மட்டும். இப்போ 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னும் ஒரு 2 வயல் மட்டும் கீழே பறிக்காமல் இருந்தது. ஆனால் நமக்கு வந்து வந்து ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதை விட டபுளாக வரணும். ஏன்னா 1 ஏக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 900 கிலோலாம் வரும், நம்மளது 2.5 ஏக்கர் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள், ஃபுல்லாகவே அறுவடையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம கடலக்காலம் போடுறது போக சொந்தக்காரங்க பக்கத்து வீடு ஏற்று விட்டு கொஞ்சம் கடலக்காய் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டாக எப்பவுமே விட்டு வைப்பாங்க. இது பாருங்கள் கடலக்காய் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா வெயில் தாங்க முடியாது, அதுக்காக நிழலுக்கு வந்து அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வயலுமே இன்றைக்கி 6 நாள் ஆயிடுச்சு, எல்லா வயலுமே ஃபுல்லாக பறிச்சாச்சு. ஏன்னா கீழே மட்டும் ஒரு வயல் இருக்குது, ஏன்னா இது வந்து கடைசியாக தான் போட்டோம், அதனால் கடைசியாக வந்து பிடுங்களா அப்படின்ட்டு. நாளைக்கு காலையில் வந்து இதையும் முடிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து தண்ணி கட்டியாச்சு. கடலக்காய் வந்து நாளைக்கு பிடுங்குறாங்க அப்படின்னா முன்னாடி நாள் வந்து தண்ணி கட்டிடுவாங்க, அப்போ தான் நமக்கு வந்து கடலை உள்ளே நிற்காமல் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ஒரு நாள் முன்னாடியே தண்ணி கட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலே வயலுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு வயலுக்குமே. ஸோ எல்லா வயல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஈல்டு இருந்தது, அதிகம் கம்மி அப்படின்லாம் இல்லை. காயை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கண்ணில் பார்க்குற மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் காய வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பருப்பெல்லாம் அடிக்கலை, டைரெக்டாகவே மண்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க மண்டியிலேயே வந்து நமக்கு அடித்து எவ்வளோ கிலோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துருவாங்க. பாருங்க 5-6 செடியில் சேர்த்தே இவ்வளோ காய் தான் இருக்கு. அவ்வளோதாங்க, இந்த 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைக்கு நம்ம இவ்வளோ வேலைகள் வந்து செஞ்சுருந்தோம். ஃபைனலாக வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா கொடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காட்டிலே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போர் எடுத்து வச்சுருவோம், அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். கொடி வந்து பார்த்திங்கன்னா காட்டிலேயே பாருங்கள் இந்தளவுக்கு காஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போர் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு பார்க்க கண்ணுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 4 மாதத்தில் எடுத்து நம்ம தோட்டத்தில் வச்சிடலாம், ஏன்னா வாழை மரம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருவோம். ஸோ கண்ணு பாருங்கள் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்திருக்கும், கரெக்டாக நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கடலக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா களத்தில் போட்டு காய வச்சாச்சு. டிராக்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் கொட்டியாச்சு.
கொஞ்சம் நல்லா நம்ம ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு ஆடுறது தெரியும். அந்த அளவுக்கு காய வச்சோம் அப்படின்னா போதும். நமக்கு வெயில் கொஞ்சம் நல்லா இருந்தது, ரெண்டு நாள்லயே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டி குட்டாம் போட்டு மூட்டையில் வந்து போட்டுருவோம். இங்கேருந்து டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா மண்டிக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே வந்து இதுக்கு வந்து கமிஷன் வந்து ஒருத்தவங்க வாங்கிப்பாங்க, நடுவில் வந்து புரோக்கர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100,000 விற்கிறோம் அப்படின்னா 1,500 கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பருப்பு வந்து அடித்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கிலோ வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பச்சைக்கடலக்காய் வந்து 51 மூட்டை வந்தது, காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 46 மூட்டை தான் வந்தது. ஏன்னா காயும் போது அந்த மண் எல்லாமே கொட்டிடும் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5-6 மூட்டை வந்து கம்மியாயிருச்சு காய வச்சதுக்கப்புறம். ஸோ மூட்டை கட்டி எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 மூட்டைக்கு பருப்பு வந்து 1,250 கிலோ தான் வந்துச்சு 2.5 ஏக்கருக்கே. ஆனால் ஒரு சில டைமில் 1 ஏக்கர் போட்டோம் அப்படின்னாவே 900 கிலோ கிட்டலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இதை விட டபுளாக வந்திருக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து 2.5 ஏக்கருக்கு போட்ட முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் கட்டி அதுக்கப்புறம் விதை போட்டு களை வெட்டி மருந்தடித்தோம். அதுக்கப்புறம் கடலக்காய் பிடுங்கிறதுக்கு வந்து கூலி கொடுத்தோம். கடைசியில் வந்து மண்டிக்கு கமிஷன் கொடுத்தோம் இல்லையா, அது வரைக்கும் டோட்டலாக நம்ம வந்து ஒரு 90,000 செலவு பண்ணியிருப்போம். இதுலேயுமே நான் வந்து உழவு ஓட்டினதுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குப்பை கொட்டினதெல்லாம் கணக்கில் சேர்த்துலை, அதெல்லாம் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கும். நம்மளுக்கு வந்து 2 ஏக்கரில் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொடுக்கும்போது 1,250 கிலோ தான் வந்துச்சு. நம்ம போட்ட டைமில் கிலோ வந்து 92 ரூபா. டோட்டலாக நமக்கு கிடைச்ச லாபம் பார்த்திங்கன்னா 1,05,000. 3 மாதத்தில் நம்ம ஒரு 90,000 செலவு பண்ணி 1,05,000 வந்து எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்கோடி வந்து பார்த்திங்கன்னா போர் வச்சாச்சு, நல்லா பெரிய போராக வந்தது. அதனோட ரேட் வந்து ஒரு 20-25,000 போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கள்ளக்கோடி போர், அது இல்லாமல் ஒரு 25,000 கையில் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து 3 மாதத்தில் நமக்கு கிடைச்ச லாபம்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உழுதுமை வந்து எப்பவுமே கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. உழவோட்டினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள்லாம் போடல, நம்மளே டிராக்டர் வச்சு ஓட்டிட்டோம், அதுக்குமே நம்ம கணக்கு போடல. அதுக்கப்புறம் தண்ணி கட்டினது, நம்ம செஞ்ச எந்த வேலைக்குமே வந்து நம்ம கணக்கு வந்து சேர்க்கல. இதெல்லாம் சேர்க்காம ஃபைனலாக நமக்கு கிடைச்ச லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே வேர்க்கடலை பற்றி நிறைய ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்கு வரேன். பாய்.